கார்த்திகல் வேட்பாளர் இருக்கீங்கல்ல, 20 இடம் பெண்களுக்கு, 20 இடம் ஆண்களுக்கு. வேட்பாளரை தனியா கூட்டம் போட்டாங்க. கொஞ்சம் அமையா இருக்கு இதுலதான். அதுல தம்பி, நமக்கு இதுவே போதுமானது. ரெண்டாவது, இது ஒரு நகருக்குள்ள இருக்கு. இப்போ இப்ப எடுத்துக்க, இந்த அண்ணன் வந்து மதுரையில இருந்தோ, சிவகங்கையில இருந்தோ, அல்லது கோவையில இருந்தோ, ராமநாட்டுல இருந்தோ வரேன்னா, நான் இங்க இறங்கினேன்னா இங்க இருந்து ஒரு 200 ரூபா தானி கொடுத்தா போதும். ஒரு இது புரியும். ஆனா 40 கிலோமீட்டர் தங்கினா அங்கிருந்து இங்க வர 2000 ரூபா ஆகுது. 2-3 பேருந்து பிடிச்சி திருப்பி வர வேண்டியது இருக்கு. அது தேவையில்லாத சிரமம் கட்டாங்க. அப்ப இங்கே கடை வித்து பல ஆண்டுகளா இங்க சிறு வணிகம் பண்ணி வேண்டுத அவங்க இப்ப எங்க போவாங்க? இப்ப யாருமே இந்த வசதி குறைவுன்ட்டு மக்கள் வீதிக்கு வரவே இல்லை, போராட தொடங்கினாங்க. தேவையற்றது. ஆட்சியாளர்கள் வந்து அதில் நிறைய வசதி இருக்கிறாங்க. மக்கள் அமைதி உருவதை அதை அவங்க யார் கவனிக்க போறாங்கன்னா இல்லை. இதான் நம்ம சொல்றோம், இருக்கிறதே நிறைவானது. அதை போய் தேவையில்லாத, தேவைப்படும் போது உருவாக்கிக்கலாம். இப்ப 8 வழிச்சாலைக்கு நிலம் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க, 4 வழிச்சாலைக்கு நிலம் கொடுத்தது யாரு? நாங்க தானே. தேவைப்பட்டது கொடுக்கணும். 5000 ஏக்கர் விண்ணூர்தி நிலையத்துக்கு தரலைங்கிறீங்க. 1500 ஏக்கர் மீனம் பாக்கத்துக்கு இடம் கொடுத்தது யாரு? தேவைன்னா கொடுக்குறோம்ல, அதுதான் தேவையில்லாத வேலை. இப்ப இப்ப அண்ணன் வந்து இப்ப பயணம் தொடங்கி வரும்போது வேட்பாளர் தேர்வு அங்கெங்க செஞ்சிருக்கோம். மொத்தமா தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒரு திருச்சியில அல்லது சென்னையில அல்லது ஏதோ மையப்பகுதியில வச்சு மொத்த வேட்பாளரையும் மேடையில் வச்சு அறிவிக்கும். அதெல்லாம் பேசாதீங்க. 1100 ஏக்கரையும் கொடுத்தது என் மக்கள் தான். நீங்க உடனே அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அண்ணா மேம்பாலம் கட்டும் போது கருணாநிதி அவர்களை எல்லாம் எதிர்த்தார்கள், இன்று பாராட்டுகிறார்கள். டாஸ்மாக் அவரை திரும்ப திறக்கும் போது எதிர்த்தார்கள், இன்று பாராட்டுகிறார்களா எதிர்க்கிறார்களா? அப்புறம் சும்மா அதை கட்டும் போது அப்புறம் என்ன, நீங்க எப்படி இடம் 1100 ஏக்கர் எப்படி வந்துச்சு? மக்கள்கிட்ட மக்கள் கொடுக்காமையா வந்துச்சு? 4 வழிச்சாலைக்கு இடம் எப்படி வந்துச்சு? தேவைன்னா கொடுக்குறாங்கல்ல தம்பி. சரி, நாம ஒண்ணு கேட்போம், இப்படி கேட்போம். நீ நம்ம ஒரு பொது மனிதனா ரெண்டு பேரும் பேசிப்போம். இந்த மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்துல என்ன பிரச்சனை? உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தியை இறங்கி ஏறிடுச்சு, பறந்துருச்சு, இறங்கி பறந்துருச்சு. ஒரு ஓடுதலம் தான் இயங்குது, இன்னொரு ஓடுதலம் சீரமைக்காம இருக்கு. அதை சீரமைச்சாலே போதுமானது. நமக்கு பறக்க வானூர்தி இருக்கா? இண்டிகோவை தவிர ஒரே வண்டி தம்பி. அவர் சொல்றதான் கட்டணம், அவர் எடுக்கிறதான் நேரம், அவர் பறக்க நேரத்துக்கு தான் நீங்க போகணும். அது இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். நீங்க அவசர பயணம்னா ஒரு சரியான நேரத்துக்கு போனோம்னா வாய்ப்பு இல்லை. அப்புறம் இதுக்கு தம்பி 5000, ஒரு வண்டி பறக்க 5000 ஏக்கரா? சொந்தமா ஒரு விண்ணூர்தி கூட இல்லாத நாட்டுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் எதுக்கு தம்பி? இதெல்லாம் என்ன தம்பி இது வேலை? புரியல. இது ஒரு தொடக்க நிலைதான். இவங்க உலக வர்த்தக அமைப்பு உணவு மானியத்தை துண்டிங்குது. அதனால முதலாளிகளுடைய வியாபாரம் நீ இலவசமா கொடுக்கறதுனால எங்க வியாபாரம் படுத்துக்கிறதுங்குது. எங்க வியாபாரத்துல இழப்பு ஏற்படுது, அதனால அந்த மானியத்தெல்லாம் நிறுத்துங்க. இப்போ ஒவ்வொன்றா மண்ணெண்ணையை நிறுத்தி, நீங்க சொல்ற மாதிரி பாம் ஆயில நிறுத்தி, பருப்பை நிறுத்தி, சர்க்கரை நிறுத்தி, ஒன்னு ஒன்றா நிறுத்தி மொத்தமா முடிவாங்க. முதல்ல ரேஷன் கார்டுல பொருட்கள் இல்லைன்னு வரும், ஒரு நாள் காலையில இங்க ரேஷன் கடையே இல்லைன்னு வரும். சிரிக்காதீங்க, வரும். நீங்க எழுதி ஒரு தாள்ல வைங்க, அண்ணா அன்னைக்கே சொன்னாரு, நடந்துருச்சுன்னு. தங்கச்சி, நான் ஒண்ணு கேக்குறேன், பிஜேபி வந்துரும், திமுக ஓட்டு போடலன்னா பிஜேபி வந்துரும்ங்கறத விட ஒரு வதந்தி இருக்கா தங்கச்சி?
பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும் சொல்றீங்கல்ல, அதை விட வளர்ந்திருக்க எங்க இருக்கு பிஜேபி? மக்கள் கருத்துக்கணிப்பு இப்படி சொல்றாங்களா? மக்கள் கருத்து கேட்கும் போது டாஸ்மார்க் மூட சொன்னாங்க, அந்த கருத்துக்கேற்ப இயங்கிருக்கீங்களா? இயங்கிருக்கீங்களா? கருத்தை கேட்பீங்களா, உங்க கருத்தை திணிப்பீங்களா? வேணாம் வைக்கலாமா வேணாமான்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க? யாரையாவது பேச விட்டீங்கள? உங்க கட்சியின் கருத்தை எதிர்த்தவங்களெல்லாம் கேவலமா திட்டி வெளியேற்றினீங்க, என்னையும் அதே மாதிரி கூச்சல் போட நினைச்சிங்க, உங்களுக்கு நடக்கல. நீங்க அடிக்கடி நீ பணங்காட்டு நரி, இது சலசலப்புக்கு வந்தது, நீ பணங்காட்டு நரி, பணங்காடே நான் தான், அங்கதான் சொன்ன நீ பணங்காட்டு நரின்னா நான் வன்னிக்காட்டு புலின்னு. சும்மா இதே தான் கருத்து கேட்பு. எந்த இடத்துல நீங்க ஜனநாயக முறையில் நடந்திருக்கு? மக்களின் விருப்பம் இல்ல கைவிட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு திட்டத்தை பரந்தூர் விமான நிலையம் வேணாம்னு அந்த 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 5000 ஏக்கர்ல நிலப்பரப்பில் வாழ்கிற மக்கள் வீதியில் நின்று போராடுறது மக்களின் கருத்து, மதிப்பளிச்சிருக்கீங்களா? அணுலை வேணாம்னு 2 வருஷம் போராடுறது மக்களின் கருத்து, மதிப்பளிச்சிருக்கீங்களா? 8 வழிச்சாலை வேணாம், என் நிலத்தை பறிக்காத, என் விளை நிலங்களை என்ற குடு, மக்களின் கருத்து, மதிப்பளிச்சிருக்கீங்களா? சிப்காட்டுக்கு தொழிற்சாலைங்கிற பேர்ல என் விளைநிலத்தை கையகப்படுத்தாதே அப்படின்னு மக்கள் போராடினாங்க திருவண்ணாமலையில, அந்த கருத்துக்கு மதிப்பு, கருத்து தானே அது, கருத்தை முன் வச்சு தானே வீதிக்கு வந்து போராடினாங்க, அந்த கருத்துக்கு மதிப்பு அளிச்சிருக்கல. போராடின மேல குண்டாசு போட்டீங்க, அடக்குமுறை ஒடுக்குமுறையை ஏவி விட்டீங்க, ஸ்டெர்லைட்டை மூடுங்கன்னு என் மக்களின் கருத்து. பெரும் எண்ணிக்கையில பேரணியா வந்து மனு கொடுக்க வந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தி கலைச்சு விட்டீங்க, மக்களின் கருத்துக்கு என்னைக்கு மதிப்பு அளிச்சிருக்கீங்க? இது கருத்து கணிப்புன்னு நீங்க சொல்றீங்க. எது ஒன்றுக்கும் எந்த துயரத்திற்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் வந்து 1500 கொடுக்கறதே தீர்வுனா தம்பி, இந்த மாதிரி ஆட்சி முறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கற்றறிந்தவரா உலக நாடுகளில் இருக்க நிர்வாக முறையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் இது எப்படி? 9,00,000 கோடி கடன், இந்த புத்தாண்டு பிறந்ததில் 37,000 கோடி கடன், இந்த கடனை என்னை அடமான வச்சு கடன் வாங்கி எனக்கு 1500 கொடுத்து இப்படியே காலத்தை எத்தனை நாளை கடத்திருக்கோம்? ஒரு இனம் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா தான் பண்டிகையை கொண்டாட முடியுங்கிற நிலையில் எத்தனை ஆண்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டே போகணும் சொல்லுங்க, எத்தனை ஆண்டுக்கு எத்தனை ஆழத்தை கொண்டு இந்த தொகையை உயர்த்துவீங்க? இந்த தொகை தேவைப்படாத அளவுக்கு வாழ்க்கை தரத்தை வருவாய் பெருக்கத்தை உயர்த்துவீங்க சொல்லுங்க, அதான நிரந்தர தீர்வு. அப்புறம் தங்கச்சி, தங்கச்சி, உத்தரப்பிரதேசத்துல ஒரு தப்பாயில ஒரு அம்மா தரையில படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு சும்மா ஒரு போர்வையை பெட்ஷீட் விரிச்சு ஒரு நோயாளி படுத்திருக்கிறாரு. ஒரு அம்மா அப்படி கையில குளுக்கோஸ் பாட்டில வச்சிருக்கிறாங்க, இந்த கை வலிச்சிருந்து இந்த கைக்கு மாத்திக்கிறாங்க, இந்த கை வலிச்சிருந்து இந்த கைக்கு மாத்திக்கிறாங்க. இது அங்க இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு மேம்பாடு. இங்க காஞ்சிபுரத்துல ஒரு அம்மா ரொம்ப நேரம் கையில பிடிச்சிருக்கிறாங்க, இந்த கையில பிடிக்கிறாங்க வலிச்சிருது, அப்ப குப்பையை பேருந்து தொடக்கிற தொடைப்பான் இருக்குல்ல அந்த குச்சியை ஒண்டி அதுல கட்டி, இதெல்லாம் வளர்ச்சியில வருது, டெவலப்ல வருது. அது குஜராத் மாடல், இது திராவிட மாடல், தட்சாலி மாடல். அழைப்பாங்க, அழைப்பாங்க தானே, முடிவைதான் அண்ணன் சொன்ன, நான் தனிச்சுதான் போட்டிடுவேன், தனிச்சேதான் போட்டிடுவேன், தனிச்சேதான் போட்டிடுவேன். இப்படி இருக்கே கேக்குறேன், யாராவது நண்பர்கள் போயிட்டு போனா தருவாங்க. தம்பி, ராமருங்கிறவர் ஒரு வழிபாட்டுக்குரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, அவர் தான் அந்த கட்சியின் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர், இதுதான் பாரதிய ஜனதா. இதுல ஜேபி நட்டா தலைவர், இவர் பொதுச் அதெல்லாம் நீ கருதாத. ராமருங்கிறவர் இறைவன் அல்ல, கடவுள் அல்ல, கட்சியின் தலைவர். பிள்ளையார் வந்து அவங்களுக்கு பொதுச் செயலாளர், இல்லைன்னு சொல்ல சொல்லு.
ஆமாவா இல்லையா? பாக்குறாங்க, பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் உறுப்பினர்களே பாக்குறாங்க, பாவ மக்கள் பார்த்து போட்டு பாக்குறாங்களா இல்லையா? கர்நாடகால பார்த்தாங்கல்ல, பல சட்டசபையில் பல இடங்கள்ல அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறத அதை பார்த்து நீதிபதிகள் வெறுப்புல நீங்களும் பார்த்துட்டு போங்கடான்னு சொல்லியிருக்கலாம். அவ்வளவுதான். விஜயகாந்தோடைய பணியை, மக்கள் பணியை வந்து திமுக அரசு வந்து மறைக்கிறது, அதை கண்டிச்சு வந்து 22ஆம் தேதி போராட்டம் பண்ணுவோம். அரசு மரியாதையுடன் இறுதி அடக்கம் செய்தது ஆளுங்கட்சி. அது செய்யறது இப்போ ஐயா ஜெமினி கணேசனுக்கே அரசு மரியாதை கொடுத்தாங்க. விஜயகாந்த்ங்கிறவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லாத போராடி ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி குறுகிய காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து 5 ஆண்டுகள் பணி செய்தார். அதுக்கு கொடுக்குற கொடுக்க வேண்டிய மரியாதை தானே? அது இல்ல இல்ல, அதை அப்படி பாக்குறது மிகப்பெரிய சங்கராச்சாரியார்கள்லாம் மோடி வந்து ராமரை தொடர் அந்த இடத்துக்கு நாங்க வரமாட்டோம்னு சொல்றோம். இதை இந்த ஜனநா சனாதன தர்மத்தை போற்றுகிற சனாதன தர்மம் அப்படிங்கிற பெருமக்கள் தான் அது விளக்க சொல்லணும். மோடி வந்தால் நாங்க வரமாட்டோம்னு ஏன் சொல்றாங்க? அது என்ன தர்மம்ங்கிற கேள்வி இருக்குல்ல. மதம் சார் தங்கச்சி, அது மதம் சார்ந்த படம் இல்லை. நான் அந்த படத்தை பார்த்தேன், நல்ல படம், நல்ல படம் தான். எந்த கருத்தையுமே நீங்க ஏற்க மாட்டீங்க அப்படின்னா புதிய ஒரு கருத்து பிரசவமே ஆகாது. யாரு அப்படின்னா இல்ல தங்கச்சி, எனக்கு தெரிந்த எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான என்னுடைய உறவுகள் நண்பர்கள் அசைவம் சாப்பிடுவாங்க. சிலர் சாப்பிடுவாங்க, சிலர் சாப்பிட மாட்டாங்க. முட்டை சாப்பிடுவாங்க, சிலர் மீன் சாப்பிடுவாங்க. கடல் உணவு மட்டும் எங்களுக்கு கிடையாதுமாங்க. பறி சாப்பிடுவாங்க, சிலர் கடல் உணவு சாப்பிடுவாங்க. மேற்கு வங்கத்துல எல்லாம் வந்து கடல் புஷ்பம்னு சாப்பிடுறாங்க, மீன் சாப்பிடுறாங்க. உணவு வந்து காலம் தான் தீர்மானிக்கும் தங்கச்சி. இங்க எதுவுமே கிடைக்காதுன்னா தின் சாப்பிட்டு தான் ஆகணும், வாழணும்ல. அது ஒரு கருத்து சொல்லுங்க. அது ஐயா இறை என்று சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்க கோட்பாடு, ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். அதை எதிர்க்கும் போது ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், விமர்சிப்பார்கள், ஆதரிப்பார்கள். இதுக்கெல்லாம் பயந்தா புதிதான ஒன்றை விதைக்கவே முடியாது. அப்படி பயந்தவன் சமூகத்தில் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தியிருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த கோட்பாடுகளை உடைத்து மார்க்ஸ்ல இருந்து லெனின்ல இருந்து எல்லாரும் நீங்க புத்தன் பூலே அம்பேத்கர் சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் எல்லாம் இப்படி தகர்த்து கொண்டு வந்தவங்க தான். அந்த கதையெல்லாம் யாரையும் இழிவுபடுத்தி சொல்லலை. படம் நீங்க பாருங்க. இருக்கிற நாடாளுமன்றத்துல என்ன பிரச்சனை? நான் கேக்குறது நீங்க நாடாளுமன்றத்தை இன்னும் பெருசா கூட கட்டுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. 30 கோடி மக்கள் இருக்கும்போது 543 இடம் இருந்தது தானே? 43 எவ்வளவு? 543 நியமன உறுப்பினர்கள் 2 544 150 கோடி வந்துருச்சு, 130 தாண்டி போகுது. இன்னும் அதே உறுப்பினர்கள் தான். அப்ப என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு? அப்ப 6 பாராளுமன்றத்துக்கு ஒரு 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை மாத்து, 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டு வந்தால் இந்த இந்த உறுப்பு பிரதிநிதித்துவம் ரட்டிப்பாகும். அப்படிங்கும் போது ஒடுக்கப்பட்டு அரசியல் அதிகாரம் நிராகரிக்கப்பட்டு கிடக்கிற குடிகளுக்கு முன்னுரிமை வரும். நான் விவசாயி ஏன் பிரச்சனை நீ பேசுற, நான் மீனவன் ஏன் பிரச்சனை நீ பேசுற, இப்ப என்னைய தெரிஞ்சுட்டு நானே பேசிடுவேன். அதை செய்யாம கட்டடத்தை பெருசா 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 கட்டிட்டு போய் என்ன பண்ணிருக்கு, என்ன பயன் இருக்கு? செங்கலும் சிமெண்ட்டும் எனக்காக பேசுமா தம்பி? சொல்லுங்க தம்பி. இருக்கிற பாராளுமன்றத்தில் இடையூறு என்ன? அந்த கட்டடத்தில் இடையூறு. இந்தியான்னு பேரை மாத்திட்டு பாரத்னு வச்சா வளர்ந்துருமா? இந்த பாராளுமன்ற கட்டடத்துல இருந்து வேற பாராளுமன்ற கட்டடத்துக்கு போயிட்டா ஜனநாயகம் வந்துருமா? எதையும் விவாதித்து முடிவெடுப்பீங்களா? அங்க போயிட்டா கால் நூற்றாண்டுல ஏதாவது ஒரு சட்டம் பொது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கா தம்பி? சிஏஏ, என்ஆர்சி, பண மதிப்பிழப்பு, மீட்டு, ஜிஎஸ்டி, சொல்லுங்க தம்பி. எல்லாம் தாழ்ந்தோண்டித்தனம். அதுக்கு எதுக்கு கட்டடம்?
சட்ட பஞ்சாயத்தையும் இல்லையா?